இந்தோ பசிபிக் பிராந்தியம் தற்பொழுது ஒரு பதற்றமான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கின்றது என ஆய்வாளர்களினால் கணிக்கப்படுகின்றது. மேற்படி பிராந்தியத்தின் ஆளுமை இந்தியாவின் முழுமையான கைகளுக்குள் சென்றுவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் மேற்குலக நாடுகளும் அதேவேளை சீனாவின் கைகளுக்குள் சென்றுவிடக்கூடாது என்பதில் இந்தியா மற்றும் மேற்குலகமும் முக்கோண ரீதியில் எதிர்மறை கருத்துக்களை கொண்டு காணப்படுகின்றன. இந்த நிலையில் இந்து பிராந்தியத்தில் ஒரு போர்ச்சூழலை உருவாக்கி அதன் மத்தியில் பசிபிக் பிராந்தியத்தை கைவசப்படுத்தும் மறைநோக்கு திட்டம் ஒன்றை மேற்கு நாடுகள் வகுத்துக் கொண்டிருப்பதாகவும் இதற்கான முன்னேற்றப்பாட்டு திட்டங்களில் தற்பொழுது ராஜதந்திரிகள் இறங்கியுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது இந்தியாவுடன் நட்பு கொண்டாடுவது போன்றும் அதே நேரத்தில் சீனாவிற்கு எதிரியாக இருப்பது போன்றும் ஒரு செயற்றிட்டத்தை உருவாக்கி இறுதியில் இந்தியாவையும் சீனாவையும் மோதல் ஒன்றிற்குள் நகர்த்தி சமாதான புறப்பொன்று இந்தோ பசிபிக் ஆதிக்கத்தை கைவசப்படுத்த மேற்கு நாடுகள் கடும் முயற்சிகளை மேற்கொள்வதாக தென்னாசிய ஆய்வாளர் சுலைமான் தெரிவித்துள்ளார். மேற்படி கருத்தை இந்திய ஆய்வாளர் மேத்தா மறுத்திருக்கின்ற அதேவேளை மேத்தாவின் கருத்துப்படி இந்தியா எந்த ஒரு நாட்டுடனும் கருத்து மோதல்களில் ஈடுபடவில்லை. அத்துடன் இந்தியாவிற்கு பகைவர் என்று எவரும் இல்லை. சீனாவும் பாகிஸ்தானும் தேவையற்ற மற்றும் பழைய பகை உணர்வுகளுடன் இந்தியாவை பழி தீர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை இந்தியா விரைவில் வைக்க வேண்டும். மேற்கு நாடுகள் இந்தியாவின் ஆயுத தயாரிப்பில் ஒரு கண் வைத்திருக்கிறார்கள். காரணம், குறுகிய கால பகுதியில் இந்தியா தனது ஆயுத விற்பனை துறையை வேகமாக வளர்த்துக் கொண்டமைதான் என தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை இந்திய விமானப்படையின் தளபதி ஏர் மார்ஷல் சௌத்ரி அவர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் இந்தியாவின் விமானப்படை எதிர்வரும் 5 வருடங்களில் உலகின் முதன்மையான விமானப்படையாக மாற்றம் பெறும் எனவும், தற்போது உலகின் முன்னணி போர் விமானங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை கொள்வனவு செய்து வருவதுடன் அவற்றை இந்தியாவிலேயே தயாரிக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களையும் தேர்வு செய்திருப்பதாக தெரிவிக்கின்றார்கள். இவருடைய கருத்து இந்திய ஆய்வாளர்கள் மத்தியில் பாரிய வரவேற்பை பெற்றுள்ள போதிலும் சில விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. இந்திய பாதுகாப்புத்துறை எவ்வளவு நிதியை இந்திய விமானத்துறைக்கு அபிவிருத்தி செய்வதற்கு முதலீடு செய்கின்றது என்ற கேள்வி ஆய்வாளர்களினால் எழுப்பப்படுகின்றது. பல பில்லியன் பருவதிகளான ராணுவ தளபாடங்கள் அண்மை காலமாக இந்திய பாதுகாப்பு துறையினரால் வெளிநாடுகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட போதிலும் அவை எவ்வாறான பயன்பாட்டை கொண்டுள்ளது என்றும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் ராணுவ தளபாடங்கள் மூலம் கிடைக்கும் வருமானம் தொடர்பில் சரியான மற்றும் உண்மை தகவல்களை பாதுகாப்புத்துறை வெளியிட வேண்டும் என விமர்சனங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்தியாவிற்கு பாகிஸ்தான் மற்றும் சீனாவிடமிருந்து ஆபத்துக்கள் எப்போதும் நேரிட முடியும் என்ற பதற்றமான சூழ்நிலைகளும் காணப்பட தொடங்கி இருக்கின்றன. இந்திய மற்றும் சீன எல்லை விடயம் தொடர்பாக 2 பாதுகாப்பு தரப்புகளுக்கும் இடையில் நடைபெற்ற பல சுற்று பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவுற்ற நிலையிலே மீண்டும் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இனி பேச்சுவார்த்தைகள் எதுவும் இல்லை, நேரடியாக மோதல்தான் என்ற நிலையில் சீனா தனது படைத்தரப்பை ஆயத்தப்படுத்தி வருவதாகவும், அதேவேளை பாகிஸ்தான் தற்போது சீனாவின் முழுமையான கைப்பொம்மையாகி சீனாவின் கருத்திற்கு தலையாட்டி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் பாகிஸ்தான் புதிய போர் திட்டமிடல் ஒன்றிற்கான ஆயத்த படிமுறைகளில் மும்மரமாக ஈடுபட்டு வருவதாகவும், பாகிஸ்தான் தனது நாட்டில் உள்ள அனைத்து தீவிரவாத இயக்கங்களையும் ஒன்று திரட்டி புதிய போர் ஒன்றிற்கான படையணியொன்றினை ஆயத்தப்படுத்தி வருவதாகவும், மேலும் மேற்படி போர் திட்டமிடல்கள் காஷ்மீர் எல்லையை மையமாக வைத்து மேற்கொள்ளப்படக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். பாகிஸ்தானின் போர் ஆயத்தத்தின் பின்னணியில் சீனாவின் முழுமையான வழிகாட்டல்கள் இருப்பதாகவும் மேற்படி ஆய்வாளர் தனது ஆய்வில் தெரிவித்துள்ளார். மேற்படி சூழல் உருவாகி வரும் நிலையில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு பற்றி பார்க்கின்ற போது இந்தியாவின் எல்லை பிராந்தியம் மிகவும் சூடு பிடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். 2 பக்கங்களிலும் போர் வாசனை வீச ஆரம்பித்திருக்கின்றது. 2 தரப்பிலும் ஒரே நேரத்தில் போர் மூலமாக இருந்தால் இந்தியாவால் தனியே தாக்குப்பிடிக்க முடியுமா என்ற கேள்வி இந்திய பாதுகாப்பு தரப்பை நோக்கி கேட்கப்படுகின்றது. இல்லாவிட்டால் இந்தியாவிற்கு ஆதரவாக வரும் மேற்குலக நாடு எது, அந்த நாடு இந்தியாவிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன என்ற கேள்விகளும் இருக்கின்றது. ரஷ்யா இந்தியாவுடனும் சீனாவுடனும் நெருங்கிய நட்புறவில் இருக்கின்ற சூழலில் ரஷ்யாவினுடைய ஆதரவு யாருக்கு கிட்டும் என்ற கேள்வி காணப்படுகின்றது. அமெரிக்கா சீனாவிற்கு எதிராளி போன்றும் இந்தியாவிற்கு நண்பன் போன்றும் காட்டிக்கொண்டாலும் அமெரிக்காவை இந்தியா அனுமதிக்கும் பட்சத்தில் போரின் முடிவில் அமெரிக்காவை திருப்பி அனுப்புவதில் இந்தியாவிற்கு சிக்கல் நிலை தோன்றும். எனவே இவை எல்லாவற்றிலும் இருந்து பார்க்கும் பொழுது இந்தியா தனி ஒருவனாக பாகிஸ்தானை சமாளிக்க முடியும், ஆனால் பாகிஸ்தானையும் சீனாவையும் ஒரே நேரத்தில் சமாளிக்க முடியுமா என்பதுதான் பிரச்சனை. இந்தியா இந்த நிலையிலே இருந்து தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். எல்லைகளில் மேலும் அதிநவீன ராணுவ தளபாடங்கள் குவிக்கப்பட வேண்டும். எல்லை கட்டமைப்பு மேலும் பலப்படுத்தப்பட வேண்டும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். பார்ப்போம்
இந்தியாவினுடைய வல்லரசு துணிவு எவ்வாறு செயற்படுகின்றது என்பதை இந்தியா நிச்சயம் வெல்லும் என்ற நம்பிக்கை எமக்கும் உண்டு. ஜெய்ஹிந்த். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.